எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமாங்க. ஸ்லிப்ல நான் ஃபீல்டிங் நின்னுட்டு எங்க பவுலர்ஸ் பவுல் பண்றத பாக்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோங்க இதுக்காக தான் அப்படின்னு சொல்லி இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா இந்த தொடருக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, இந்த தொடர்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி எல்லாம் சாம்பியன் பட்டம் வின் பண்ணதுக்கு அப்புறம் சூப்பரா பேசியிருக்காரு. என்ன நடந்திருக்கு இலங்கைக்கு எதிரான இறுதிப் போட்டியில இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி எல்லாம் டீட்டெயிலா பாக்கலாம். ரெண்டாயிரத்தி 2023 ஆசிய கோப்பை தொடரோட இறுதிப் போட்டியில இலங்கை அணியை 10 விக்கெட் தேசத்துல வீழ்த்தி 8வது முறையா சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணிருக்காங்க இந்திய அணி. இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ணி இலங்கை ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்சாங்க, 50 ரன்கள் ஆல் அவுட் ஆனாங்க. இதனை எடுத்துதான் பேட்டிங் தொடங்கினாங்க இந்திய அணி. 6.1 ஓவர்களே வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. இந்த வெற்றியை பத்தி தான் பேசியிருக்காரு இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா. என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, பைனல்ஸ்ல இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததை பார்க்கும் போது எங்க பிளேயர்ஸோட மனநிலையை புரிஞ்சுக்க முடியுது. இந்த மேட்ச்ல பவுலர்ஸ் சிறப்பான தொடக்கத்தை கொடுத்திருக்காங்க, பேட்டிங்ல அதை விட்டு கொடுக்காம எதிர்கொண்டிருக்கோம், சிறப்பான வெற்றியை பெற்றிருக்கோம். மேட்ச் நடந்துட்டு இருக்கும் இந்த ஸ்லிப்ல நின்றுட்டு இருந்தேன், நடக்கிறதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருந்துச்சு. எங்களோட பவுலர்ஸ்கள் எல்லாருமே கடந்த சில மாதங்களா கடுமையா உழைச்சிட்டு இருக்காங்க, தான் என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி மனதளவுல தெளிவாகவும் இருக்காங்க. இது மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது தான் மனசுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. கண்டிப்பா இந்த வெற்றியை நாங்க நீண்ட நாட்களுக்கு மறக்க மாட்டோம், ஆனா இந்த வெற்றி இவ்வளவு எளிதா கிடைக்கும் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. இது எங்க டீம் பிளேயர்ஸ் இருக்கக்கூடிய தனித்துவமான திறமையை காட்டுது. பைனல்ஸ் இந்த மாதிரி அமைஞ்சதுக்கு முக்கிய காரணமே சிராஜ் தான், அவருக்கு தான் இந்த பாராட்டுலாம் போய் சேரணும். ஏன்னா இது மாதிரியான பிச்சுல வேகப்பந்து வீச்சாளர்கள் இந்த அளவுக்கு பவுல் பண்ணுவாங்க அப்படிங்கறது அரிதான விஷயம் தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு பவுலிங் நான் பாக்குறேன். ஒரு டீம் என்ன செய்ய முடியுமோ அதான் சிறப்பா செஞ்சிருக்கோம். இதுக்கப்புறம் இந்தியாவில் நடைபெற இருக்க உலக கோப்பை தொடருக்காக தயாராக காத்திருக்கோம். பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில குல்தீப் யாதவும் ஹர்திக் பாண்டியும் சிறப்பா பவுல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் விராட் கோலியும் கேஎல் ரவியும் செஞ்சுரி அடிச்சாங்க. இந்த தொடர் முழுவதுமே சூப்பர் கில் சிறப்பா நடத்த வெளிப்படுத்தி இருக்காரு. இந்த தொடர்ல பல வீரர்களும் பல விதமா அணிக்கு உதவி இருக்காங்க, அவங்களோட ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா ஒட்டுமொத்த இந்திய அணியையும் சிறப்பா பாராட்டி இருக்காரு. ரோஹித் சர்மா கேப்டன்சில 2வது முறை ஆசிய கோப்பை வின் பண்ணிருக்காங்க இந்திய அணி. அடுத்ததா உலக கோப்பை தொடருக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ரோஹித் சர்மாவுமே தன்னோட 250வது ஒரு நாள் கிளம்பிறங்கி இருந்தார் கருத்துக்களை.